இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, இது ரொம்பவே ஸ்பெஷல். இந்த உருண்டை குழம்பு சாதத்தோடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா சைட் டிஷ் எதுவும் செய்யணும்னு அவசியமே இருக்காது. இது இட்லி தோசையோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு 2 கிளாஸ் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரமாவது குறைஞ்சது நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 தக்காளி, குழம்புக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு பின்னாடி தோலை எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ உருண்டைக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். நான் வந்துட்டு 1/4 கப் தேங்காவை வெளியில் இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அந்த 2 கிளாஸ் கடலை பருப்பையும் நான் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோடையே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. பருப்பு உருண்டை குழம்பு நல்லா வரணும்னா சில டிப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே அரைக்கிறதுல மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உருண்டை நல்லா இருக்கும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா சுத்தமாக வந்துட்டு உருண்டை நல்லா இருக்காது. இப்போ இதில் துருவி வச்சுருந்த 1/4 கப் தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது உருண்டையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோடையே 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா குழம்பு கொதிக்கும் போது தான் நீங்கள் வந்துட்டு இதை பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டைகளாக செய்துக்கணும். முன்னாடியே பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது குழம்பு செய்கிறதுக்கு நான் 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு குழம்போட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூட பண்ணுறதுனால நான் 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியே எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோடையே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு நம்ம வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம். இப்போ இதில் வந்துட்டு நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் புளியோட அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு குழம்புக்கு. நீங்கள் வந்துட்டு 1 லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்துட்டு நான் வடகம் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதோடையே 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோடையே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கின உடனே இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விடுங்க. 1 5 பல் பூண்டை தோலோடு நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வந்துட்டு கடையில் வாங்குகிற மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிரைட் ரெட் கலர் கொடுக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு வேண்டானாலும் இதை நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணிங்கன்னா கலர் மாறிடும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதத்தில் செய்யலாம். ஒன்று வந்துட்டு வேக வச்சுட்டு செய்யலாம், இன்னொன்று வந்துட்டு குழம்புலே கொதிக்க வச்சு செய்யலாம். நீங்கள் என்ன தான் வந்துட்டு வேக வச்சு செஞ்சாலும் நம்ம குழம்புல கொதிக்கிற டேஸ்ட்டில் அது கண்டிப்பாக வராது. இன்னைக்கு நம்ம வந்துட்டு குழம்புல கொதிக்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதனால் நிறைய தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த உருண்டை வந்துட்டு 1 25 நிமிஷம் வந்துட்டு இதுலேயே கொதிக்க போகுது. நமக்கு வந்து ஃபுல்லாகவே இதில் தான் குக் ஆக போகுது. அதனால் போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு ரொம்ப கெட்டி ஆகிடும் அந்த குழம்பு. இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது 1-10 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த உருண்டை செய்கிறதுக்கு 2 முக்கியமான டிப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் வந்துட்டு தண்ணி இல்லாமல் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் இப்படியே உருண்டை செஞ்சு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த உருண்டை வெந்ததுக்கு அப்புறமாவுமே அது வந்துட்டு கல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் இதில் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, லேசாக தெளித்து பிசைங்க. நான் வந்துட்டு 2 கிளாஸ் பருப்புக்கு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1 கிளாஸ் பருப்பு எடுத்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியே சரியான அளவுக்கு இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்கும் போதும் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. நீங்கள் உருண்டையை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு டைட்டாக பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சிங்கனாலும் ரொம்ப வந்துட்டு ஹார்டாக இருக்கும், அந்த உருண்டை சாஃப்டாக வராது. நம்ம குலாப் ஜாமுக்கு மாவு வந்து எப்படி வந்து உருட்டுவோமோ அதே மாதிரி இந்த உருண்டைகளை செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த குழம்போட அளவு வந்து கம்மியாக இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம உருண்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை வந்துட்டு குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா தான் நம்ம உருண்டையை சேர்க்கணும். எப்போவுமே உருண்டை சேர்க்கும் போது அந்த சைடில் இருந்து சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். நான் வந்துட்டு 2 கிளாஸ் பருப்பு எடுத்திருந்தேன், அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு 21 உருண்டைகள் வந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒரே நட்டாக சேர்த்துட முடியாது. நான் முதல்ல ஒரு 7 உருண்டை சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். உருண்டை சேர்க்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வந்து உருண்டையை வந்து சேர்த்திங்க அப்படின்னா குழம்புலேயே வந்துட்டு அப்படியே கரைஞ்சி போயிடும் உருண்டை. அதனால் இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே தான் கொதிக்கணும். இது வெந்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வரும். இந்த நேரத்தில் தான் மறுபடியும் நம்ம ஃப்ளேமை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டையை சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஒவ்வொரு முறை நம்ம வந்துட்டு உருண்டை சேர்க்கும் போதும் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த உருண்டைகளெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். நான் வந்துட்டு 3 செட்டாக இந்த மாதிரி சேர்த்துருந்தேன். 21 உருண்டைன்னும் போது நான் 3 தடவை இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு 1 கிளாஸ் பருப்பு எடுத்திங்கன்னா 2 தடவை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு மேலே வந்துருச்சு. எல்லா உருண்டைகளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சரியாக 20 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு மிக்சியில் அரைச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 25 நிமிஷத்தில் இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே கொதிச்சாலும், ஏன்னா நம்ம வந்துட்டு உருண்டை சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டிருக்கோம், அதுக்கு மேலே கொதிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருண்டை வந்து குழம்புலே கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு அந்த உருண்டை. ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வரணும். இந்த பதத்தில் இருந்தது அப்படின்னா உருண்டை வந்து கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. உருண்டை குழம்புல எப்போவுமே வந்து கரண்டி போட்டு கலந்துட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே வந்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்தாச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.